பிரிய பூமியாகி இப்போ போனது. என் சாய்நாதன் வாழ்ந்து வந்த நாள் முதலா ஞானிகள் கூட மனிதராக வாழ்ந்ததா இந்த பூமியும் பூவாசமயானதே. மனிதரின் நற்குணங்கள் மறையும் போதுதா தர்மத்தை நிலைநாட்ட ஞானி வருகிறார். சாஞானி வருகிறார், சாஞானி வருகிறார். புண்ணிய பூமியாகி இப்போ போனது என் சாய்நாதன் வாழ்ந்து வந்த நாள் முதலா ஞானிகள் கூட மனிதராக வாழ்ந்ததா இந்த பூமியும் பூவாசமயானதே. குழந்தை போல சிரிப்பார் யார் இசையை கேட்டு ரசிப்பார். அமுத கானமாய் நானும் பாடவா மாயை தானே உலகம் இருள் மறைத்த போதும் தெரியும் அமைதி தேடியே நாமும் போகிறோம். வாழ்க்கை சின்ன சின்ன பாதை போல குறுகி போனது மனம் சிதறிடாமல் வாழ்ந்து பார்த்தால் இனிமையானது. வாழ்க்கை சின்ன சின்ன பாதை போல குறுகி போனது மனம் சிதறிடாமல் வாழ்ந்து பார்த்தால் இனிமையானது. காலம் மாறுமே கருணை சேருமே நம் கவலையெல்லாம் மறந்து போனால் இனிமையாகுமே. காலம் மாறுமே கருணை சேருமே நம் கவலையெல்லாம் மறந்து போனால் இனிமையாகுமே. புண்ணிய பூமியாகி இப்போ போனது என் சாய்நாதன் வாழ்ந்து வந்த நாள் முதலா ஞானிகள் கூட மனிதராக வாழ்ந்ததா இந்த பூமியும் பூவாசமயானதே. அலங்காரம் எதற்கு நல்ல ஆடம்பரம் எதற்கு எல்லாமே என் முன்னால் கலட்டிவிடு என்றார். கீர்த்தனைகள் பாடும் போது ஜதை மட்டும் போதும் இதுவே மிக சிறந்த வழியாகும் என்றார். நாரத ரிஷி கூட ஆடம்பரம் இல்லை கையில் வீணை ஏந்தி அலைந்து திரிந்து புகழை பாடினார். நாரத ரிஷி கூட ஆடம்பரம் இல்லை கையில் வீணை ஏந்தி அலைந்து திரிந்து புகழை பாடினார். நாளும் கூடுமே சாய் புகழை பாடவே கீர்த்தனைகள் பாடும் போது மகிழ்ந்து போகிறேன். நாளும் கூடுமே சாய் புகழை பாடவே கீர்த்தனைகள் பாடும்போது மகிழ்ந்து போகிறே. புண்ணிய பூமியாகி இப்போ போனது என் சாய்நாதன் வாழ்ந்து வந்த நாள் முதலா ஞானிகள் கூட மனிதராக வாழ்ந்ததா இந்த பூமியும் பூவாசமயானதே. மனிதரின் நற்குணங்கள் மறையும் போதுதா தர்மத்தை நிலைநாட்ட ஞானி வருகிறார். சாஞானி வருகிறார்,
சாய்ஞானி வருகிறா. புண்ணிய பூமியாகி இப்போ போனது என் சாய்நாதன் வாழ்ந்து வந்த நாள் முதலா. ஞானிகள் கூட மனிதராக வாழ்ந்ததா இந்த பூமியும் பூவாசமயானதே. மந்திரத்தில் எனையாலும் சாய்ராமே, தீட்சை தருவாயா சீரடிநாதனே, தீப ஒளி போல தினமும் என தொடர்வாயா. ஜெய ஜெய ஸ்ரீ சாய்ராம், 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 ஜெய ஜெய ஸ்ரீ சாய்ராம். இலக்கிய வாசம் நீயே, இதயறிந்த மொழியும் நீயே, நாவில் நடைபழகும் நான் அறிந்த ஈசனியே. வள்ளினமும் எல்லினமும் வாயினித்த சொல்லினமும் தொழுதுறையில் தொலைந்திடாமல் காத்திடுவே சாய்ராமே. ஜெய ஜெய ஸ்ரீ சாய்ராம், 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 ஜெய ஜெய ஸ்ரீ சாய்ராம். தொலைதூர பார்வையிலே தொலைந்து போன வாழ்வே, கண்மூடி பார்த்த போது கலைந்து போன நினைவே. சிந்தை மறந்தாலும் சிறு மூளை தெளிந்தாலும் குஞ்சி புகழ் பாட கொஞ்சம் தமிழ் சாய்நாமம். ஜெய ஜெய ஸ்ரீ சாய்ராம், 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 ஜெய ஜெய ஸ்ரீ சாய்ராம். பொய்யறிந்த வார்த்தையிலே மெய்யுரைக்க போவதில்லை, சுவையறிந்த சொற்களிலே சூழ்நிலையே மாறிவிடும். மௌனம் மொழியாலே மாயையெல்லாம் மறைந்துவிடும், பார்வை ஒளி தந்து படர்ந்து வரும் சூரியனே. ஜெய ஜெய ஸ்ரீ சாய்ராம், 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 ஜெய ஜெய ஸ்ரீ சாய்ராம். பாதை நீ சாய் மனதை தேடும் போது இருவிழியால் நீ இதயம் வரை சேர்த்திடுவாய். இருவிழி பாதை நீ இடைமறித்து போனாலும் உருவிழியால் தந்த நறுமணமும் நீதானே. ஜெய ஜெய ஸ்ரீ சாய்ராம், 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 கல்வி சாலைகளும் கலையிலந்து வரும்போது சீரடி சாய்பாபா சீரமைத்து தருவாயே. சித்தரும் நீயே, சிவனடியும் நீயே, இயற்கை வளம் காக்கும் இறையருளும் சாயே. ஜெய ஜெய
வெள்ளையாய் மலர்ந்த மல்லிகையும் நீதானே, சுழினால் மலர்ந்த புன்னகையும் நீதானே. சாயின் சிரிப்பாளே மெய் மறந்து போனதுண்டு, சாயின் நாதம் கேட்டு சாந்தமாகும் என் மனமே. கண்களில் ஆனந்தம் கரை புரண்டு ஓடுதிங்கே, சாயை பார்க்கும் போது கவலை எல்லாம் போடதிங்கே. சாயம்புச உள்ளத்திலே சங்கமிக்க யாரும் இல்லை, சாய் நாமம் வந்து விழ சந்ததிய கோடி வெறும். வரை நீ சுவாசி, நீண்ட காலம் வாழ நிலை தருவே சாய்ராமே. சுவையறிந்தாலும் அதில் சுகமாக இருந்தாலும், உன் மனம் மறுத்தாலே என் மனமும் இனிக்காது. களிகாலம் கரைபடியாயிருந்தாளே, கரந்த பாலை போல இனி திருவே சாய்ராமே. காசு பணம் சேர்க்கவில்லை, கடல் கடந்து போகவில்லை, கணவன் தானே உலகமடா, கடவுள் தந்த கருணையடா. தானம் பாடும் புயல் சாயின் ராகம் பாடுதிங்கே, சோலை காத்து வந்து சுகமாக சொல்லுதிங்கே. மலை நீர் சாரல் கூட மௌனமாய் வந்து விழும், இதயங்கள் சேரும் வரை இடை மறிக்க கூடாதே. ராகம் மெட்டிசைத்து இறைவன் தரு ராகம் இன்னிசையே சாய்நாதம். வண்ணம் மாறாமல் வயதாகி போனாலும், எண்ணம் மாறாமல் இளமையாய் வளம் வருதே. தும்பை பூவு போல கூய நிறம் சாய்தாடே, துன்பம் நீங்க வைக்கும் கூரிகையும் சாய்தாடே. அன்பும் சாய்தாடே, அகிலமும் சாய்தாடே, ஆசை மனசெல்லாம் மதிமதுரம் சாய்தாடே.
தருவாயே திருவுருவம் நீதானே. தீமை நீ அறிந்து தீப்பிடுவாய் சாயாமே. சாயின் பாதத்திலே சங்கமித்தோம் நாம் தானே. சரணம் சரணம் என்று சரணடைந்தோம் சாய்ராமே. ஜெய ஜெய ஸ்ரீ சாய்ராம், 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 விளக்கமாய் ஒளிர்பவரே. பிரம்மா விஷ்ணு சிவனும் இணைந்த வடிவமாய் வந்தவரே. அவரை பணிந்தால் தாயன் உடனே காக்கும் தெய்வமே. ஷீரடி சாய் பாபா சரித்திரம் அற்புதமே. அதை கேட்டால் பெருகும் வாழ்க்கை முழுவதும் அஷ்ட ஐஸ்வர்யமே. ஜென்ம வினையகன்று நல்வழி நடத்தி பிறவாவரம் தருமே. அன்பும் பண்பும் வருடும் சாயி பாபா சரித்திரமே. வடக்கே அகமது நகரில் கோபர்காம் எனும் ஊரில் கோதாவரி ஆற்றை கடந்து 9 மைல் தொலைவில் நீங்காம் ஊரின் அருகே அமைந்த ஷீரடி புண்ணிய தலமே. ராமரும் கிருஷ்ணரும் சாய்பாபா வடிவில் வாழ்ந்த அற்புதமே. சாய்பாபா என்னும் திருப்பெயர் அவருக்கு தந்தவர் யார்? அவர் தெய்வ பிறவி என்பதை முதலில் அறிந்தவர் யாரப்பா? கண்டோபா கோவிலுக்கு இளம் பக்திரியாய் ஒருவர் வந்த போது வரவேண்டும் சாயி என்றே அழைத்தவர் பக்த மகள் சாபதி. அன்பிலிருந்து அனைவரும் அவரை சாய்பாபா என்றனரே.
பக்கிரி தோற்றத்தில் வாழும் மகானே சாய்பாபானாரே. வைணவ அடியார்கள் தாயுமாக வாரி கொடுப்பதில் வள்ளலாக புகழ்ச்சி இகழ்ச்சி அறியா வண்ணம் ஏழை பணக்காரர் சமமாய் எண்ணும் பூமியில் உள்ள அனைத்து உயிர்களின் இறைவன்னானவரே. ஓரிடம் இருந்தாலும் உலகின் அசைவுகள் அனைத்தும் அறிந்தவரே. உலகின் பரபிரம்மம் அவரே, உலக வாழ்க்கையில் துணை நிற்பவரே. துவாரகமாய் மசூதி சுவரில் சாய்ந்து நின்று காட்சி அளித்தவரே. சாய்பாபாவின் உதி பிரசாதம் நம்மை தூய்மையாக்கிடுமே. அவரடி தொழுது தரிசனம் கண்டால் நம் வாழ்க்கை மோட்சமே. விளக்கி சொல்ல இந்த ஜென்மம் போதாது. அவரை பணிந்தால் அருள் மழை பொழிவார் என்றும் நிற்காது. பல்லாயிரம் கோடி பக்தர்கள் வாழ்வில் உணர்ந்த உண்மைது. சாய் சத் சரிதம் படித்தால் புரியும் அதற்கிணை வேறேது. சாய்பாபா கோதுமை மாவு அரைத்த கதையினை சொல்லப்பா, அதன் மூலம் அவர் நமக்கு அருளிய போதனை தெளிவாய் கூறிடப்பா. பாபா வாழ்ந்த காலத்தில் தினமும் கோதுமை மாவரைத்தார். நம் பாவங்கள் துன்பங்கள் ஆசைகள் உணர்ச்சிகள் சேர்த்து அரைத்தழித்தார். கர்மம் பக்தி என்ற இரண்டு கற்களை கொண்ட உரலார் ஞானம் என்னும் கைப்பிடி கொண்டு பாபா இதை செய்தார். வாழ்வை கடக்க உதவும் சான்றோர்கள் உன் குறிக்கோள் நிறைவேற நேரடி பாதை காட்டும் பெரியோர்கள். விதிவழி செல்லும் மனிதனை நல்வழி நடத்தும் பெருமான்கள். நம்மை நமக்கு உணர்த்தும் குருமார்கள் சத்திய தெய்வங்கள். அப்பா ஷீரடி கோவிலின் கருவர் எப்படி அமைந்ததப்பா, அதை உருவாக்கியவர் பெயரை எனக்கு நீயும் சொல்லப்பா.
நாக்பூரை சேர்ந்த புட்டி என்பவர் கிருஷ்ணர் கோவில் கட்டினாரே. அதன் கருவறையில் பாபாசையர் தன் உடலை வைத்திட சொன்னாரே. அந்த இடமே சமாதி மந்திராய் தரிசிக்கப்படுகின்றதே. ராமர் கிருஷ்ணராய் பிறவி எடுத்த மகன் மறைந்தும் வாழ்கின்றாரே. தனது சிறு பருவம் முதல் யோகம் பயின்றவராம். யோக பயிற்சிகள் கிரியைகள் அனைத்தும் முழுமையாய் அறிந்தவராம். துவதி பயிற்சியும் கண்ட யோகம் செய்வதிலும் பாபா சிறந்தவராம். இவற்றால் நமக்கு யோக மகத்துவத்தை பாபா உணர்த்தினாரா. சாய் பாபா சாப்பிடும் உணவுகள் என்னவென்று சொல்லப்பா. தானங்கள் தர்மங்கள் எப்படி செய்தார் என்பதை கூறிடப்பா. தன் உணவை சீரடி மக்களிடம் தானே யாசித்து பெற்றாரே. தானும் உண்டு நாய் பூனை காக்கைகளும் சாப்பிடச் செய்தாரே. ஏழ்மையான திக்கற்ற மக்களுக்கு தன் உணவை பகிர்ந்தாரே. பிச்சை பெற்று தானம் அளித்து பரமாத்மானாரே. சேர்க்கும் ஆசை மனிதர்களை அந்த பற்றுகளை எல்லாம் விட்டொழித்து பிரம்மத்தை தேடச் சொன்னாரே. பேராசையும் பிரம்மமும் எதிர் எதிர் துருவங்கள் என்றாரே. எங்கே ஆசைகள் சேர்ந்ததோ அங்கே பிரம்மம் கிடைக்காதென்றாரே. உணர்த்தும் ஞானத்தை புரியும்படியே விளக்கிடப்பா. உடம்பே தேர் ஆன்மாவை எஜமான புத்தியே தேரோட்டி மனமே கடிவாளம் உணர்வுகள் குதிரைகள் உணர்வு பொருட்களே பாதைகள். எவன் மனம் பற்றுணர்வு திறமின்றி அடக்கிட முடியவில்லையோ அவனே பிரம்ம ஞானம் அடையாமல் மறுபிறவி சூழலில் சிக்குகின்றாரே. பாபாவை வழிபட்ட பக்தர்கள் அடைந்த பலன்களை சொல்லி அவர் செய்த அற்புதங்கள் பல பல கோடி வார்த்தையில் அடங்காது. குருடர்கள் பார்வையும் முடவர்கள் கால்களும் அடைந்து மகிழ்ந்தார்கள். ஊமைகள் பேசிட செவிடர்கள் கேட்டிட சக்தியும் பெற்றார்கள்.
கொடியவர்களை பாபா நல்லவர்களாக மாற்றி வாழ வழி செய்தாரே. பாபா சீரடியில் வாழ்ந்த கால எனக்கு சொல்லப்பா, அவர் எந்த ஆண்டில் சமாதி அடைந்தார் என்பதை கூறிடப்பா. 16 வயது பாலகனாய் பாபா ஷீரடிக்கு வந்தாரே. 3 ஆண்டுகள் தங்கியிருந்து பின் சில காலம் மறைந்தாரே. 20 வயதில் ஷீரடி வந்து 60 ஆண்டுகள் வாழ்ந்தாரே. 1918 ஆண்டில் மகாசமாதி அடைந்தாரே.